எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி டீச்சர்ஸ் டே. ஸோ நம்ம இன்றைக்கி வந்துட்டு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டீச்சர்ஸ் டேக்கு கிஃப்ட் ஐடியா தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒயிட் கலர் பேப்பர் வந்துட்டு எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஃபோல்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்துட்டு ஃபோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறமாட்டி நான் உங்களுக்கு காட்டுற மாதிரி வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. எப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும். இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணியாச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு நாலு ஸ்கொயர் வந்துட்டு கிடைக்கணும். இதுக்கப்புறமாட்டி இதில் வந்துட்டு ஹார்ட் ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஒரு ஃப்ளார் ஷேப்பில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு சாண்டில் கலரில் ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஹார்ட் ஷேப் கட் பண்ண போகிறோம். எப்படின்னா எப்படி இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணோம்ல ஒரு ஹார்ட் ஷேப், அதை விட கொஞ்சம் வந்துட்டு சின்னதாக இருக்கிற மாதிரி வந்துட்டு பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எட்ஜில் வந்துட்டு வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் கட் பண்ணி வந்துட்டு எடுத்துக்கிறேன். இதை இப்போ வந்துட்டு கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி வந்துட்டு மூணு பீஸ் தேவை. ஃபர்ஸ்ட் ஒன்றே ஒன்று கட் பண்ணிவிட்டு வச்சு பார்த்துக்கோங்க சைஸ் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இன்னும் மூணாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. மொத்தமாக நாலு பீஸ் வந்துட்டு தேவை. இதுக்கப்புறமாட்டி இதை நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபெவிகால் ஃபெவிகம் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு திட்டத்திட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா நீட்டபிளாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதை ஒட்டி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு சாண்டில் கலரில் இருக்கிற ரொம்ப லைட்டாகவே இருக்கிற ஒரு கலர் பேப்பர் தான் எடுத்திருந்தேன். ஆனால் வீடியோவில் வந்துட்டு கொஞ்சம் வந்து டார்க்காக தெரியுது. இப்போ எல்லாமே ஒட்டியாச்சு. இதுக்கப்புறமா உள்ளே வந்துட்டு டீச்சர்ஸ் டே குவாட்ஸ் வந்துட்டு நம்ம எழுதிக்க போகிறோம். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வந்துட்டு எழுதிக்கோங்க. இல்லை கூகுளில் சர்ச் பண்ணி கூட வந்துட்டு எழுதிக்கலாம். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு எழுதிக்கிறேங்க. இப்போ வந்துட்டு எழுதிக்கிறேன். இப்போ எழுதியாச்சு. ஓகே, இதுக்கப்புறமாட்டி டீச்சர் இஸ் மை மென்டர் அப்படின்னு சொல்லி நான் எழுதிக்கிறேன். இதை தான் நீங்கள் எழுதணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வந்துட்டு எழுதிக்கோங்க. யார் சாய்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு டீச்சர் இஸ் மை லைஃப் சேஞ்சர் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீச்சர் இஸ் மை கைடு அப்படின்னு சொல்லி நான் எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு மறுபடியும் ஹார்ட் ஷேப்க்கே வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டி வந்துட்டு இது மாதிரி ஒரு ஹார்ட் ஷேப்பில் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே வந்து ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லி நான் வரைஞ்சிக்கிறேன். சாரி எழுதிக்கிறேன். எழுதிட்டு ஒரு ஃப்ளார் ஷேப்பில் அசம்பிள் பண்ண மாதிரி ஒரு ஸ்டோன்ஸை வச்சு நான் பண்ண போகிறேன். ஓகே, இது வந்துட்டு பார்க்குறதுக்கு இன்னும் வந்துட்டு லுக்காக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சாதாரணமாக ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஐஸ்டிக் வந்துட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு இந்த மாதிரி க்ளோ அப்ளை பண்ணிக்கணும். க்ளோ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கத ஒட்டிக்கோங்க. ஓகே, ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கீழே கொஞ்சம் எம்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். சூப்பராக இருக்குல்ல. இது ஃபர்ஸ்ட் ஐடியா. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா செகண்ட் ஐடியாவுக்கு வந்துட்டு ஒரு கலர் ரெட் கலர் கலர் பேப்பர் வந்துட்டு எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு பென்சில், கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு பென்சில் வந்துட்டு நான் ட்ரா பண்ண போகிறேன். உங்களுக்கு பென்சில் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தெரியும். அந்த மாதிரி வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பென்சில் வந்துட்டு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ட்ரா பண்ணிட்டேன். இதுக்கப்புறமாட்டி இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்துட்டு எல்லா வீடியோஸையும் இந்த பேக்ரவுண்ட் வச்சே நம்ம வந்துட்டு போடலாம். இப்போ கட் பண்ணியே எடுத்துட்டோம். இதுக்கப்புறமாட்டி ஒரு மார்க்கர் வந்துட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுற மாதிரி இங்கே வந்துட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க மேலே. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வந்துட்டு லைன் போடணும். நல்லா வந்துட்டு அதை காட்டணும். அதனால தான் சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஒரு மார்க்கர் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. கீழே ஒரு லைன், இந்த மாதிரி மேலே ஒரு லைன். இது நடுவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம லைன்ஸ் போட்டுக்கலாம். அப்போ வந்துட்டு நமக்கு ஒரு பென்சில் மாதிரியே கிடைக்கும் நேச்சராக. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மாதிரி லைன்ஸ் வந்துட்டு போட்டுக்க போகிறேன். உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன். இப்போ லைன்ஸ் போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பிளாக் கலர் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதோட எட்ஜில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்க போகிறோம். பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ எப்படி இருக்கணும்னா, நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பென்சிலெல்லாம்
பென்சில் டாப்பில் வந்துட்டு கருப்பாக இருக்கும், அதில் தான் நம்ம வந்துட்டு எழுதுவோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வந்துட்டு ட்ரா பண்ணியிருக்கோம். அப்புறம் கீழே வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் கரெக்டாக. ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு மெஷர் பண்ணிவிட்டு அதேமாதிரி நம்ம வந்துட்டு தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த ரெண்டு பீஸும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதுக்குமே நான் வந்துட்டு ஃபெவிஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். அப்படி உங்கள்கிட்ட வந்து பிளாக் கலர் கலர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் பென் இல்லைனா வந்துட்டு பிளாக் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணி கூட வந்துட்டு அங்கே நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சாண்டில் கலர் பேப்பரில் அந்த மாதிரி கர்வை வந்துட்டு ட்ரா பண்ணி கட் பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு பென்சில் மேலே வந்துட்டு இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. மீதி இருக்கிறத வந்துட்டு நான் பின்னாடி வந்துட்டு ஒட்டி விட்டுக்கிறேன். இது எதுக்குன்னா நம்ம எழுதிட்டு சீவும் வந்து நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும்ல, ஸோ அந்த அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். அதுக்கப்புறமாட்டி ஒயிட் கலர் பேப்பரில் இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணியிருக்கேன், அதை கீழே வந்துட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு லென்த் பீஸ் கட் பண்ணியிருக்கேன் நான். ஃபர்ஸ்ட் அதோட ஒரு சைடில் நம்ம வந்துட்டு ரெண்டு தடவை வந்துட்டு மடிச்சுக்க போகிறோம். இதோ இந்த மாதிரி வந்துட்டு மடிச்சுக்கோங்க. இதே மாதிரி வந்துட்டு அனதர் சைடும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. நடுவில் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் கேப் இருக்கும், அதில் தான் வந்துட்டு நம்ம டீச்சர்ஸ் டே விஷஸ் அதெல்லாமே வந்துட்டு எழுத போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு மடித்தது இதோ இந்த மாதிரி வந்துட்டு மடிச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம பென்சில் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நடுவில் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபோல்ட் பண்ணி ஒரு பீஸ் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ இந்த மாதிரி வந்துட்டு வச்சுட்டு ஒட்ட போகிறோம். ஓகே, உங்களுக்கு பார்த்திங்கனாவே வந்துட்டு புரியும். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டத்தையும் ஒட்டியாச்சு, நமக்கு இந்த மாதிரி வந்துட்டு கிடைக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு சொல்லிட்டு எழுதிட்டு, அப்புறமா என்கிட்ட ஒரு ஃபோம் ஷீட்டில் ஒரு ஃப்ளார் இருந்தது, அது ஸ்டிக்கர் டைப்பில் இருந்தது, ஸோ அதை வந்துட்டு எடுத்து ஒட்டியிருக்கேன். ஓகே, அவ்வளோதான், நம்மளோட செகண்ட் ஐடியாவும் சூப்பராக வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட ரெண்டு சூப்பரான ஐடியாவும் சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை பை.